Hello friends, welcome and welcome back to Aplaz channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா எங்க வீட்ல எங்க அம்மா வீட்ல வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அது வந்து நாங்க ஒரு 4 kg பிரியாணி செஞ்சோம். அந்த பிரியாணி எப்படி செஞ்சோம் நாங்க அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு வந்து நாங்க 4 kg சிக்கன் எடுத்துறோம். அப்புறம் 2 பாக்கெட் தயிர், ஒரு 1/2 கிலோ தக்காளிய வந்து நான் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேசிக்கா பிரியாணிக்கு நம்ம போடுறதுதான் கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, கடல்பாசி, சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, இதெல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு தாளிக்கிறதுக்காண்டி எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வச்சுருக்கோமா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஈக்குவலாக பூண்டுக்கு ஈக்குவலாக இஞ்சிக்கு ஈக்குவலாக பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகா, அப்புறம் 1 கிலோ வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் புதினா மல்லியை வந்து நல்லா கழுவி ஆஞ்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 4 kg ரைஸ் இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 லிட்ரு எண்ணெய் வச்சுருக்கோம். அப்புறம் 1 லிட்ரு எண்ணெய் நெய் பாட்டில் வச்சுருக்கோம். நம்ம வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, அப்புறம் மஞ்சள் பொடி, இதுவே பாக்கெட் 3 பாக்கெட் வச்சுக்கோம். 2 லெமன் புரிஞ்சு விட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி லெமன் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து இந்த ஜாதிக்காய் இருக்குன்னா ஜாதிக்காயை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பிரியாணியில் ஆட் பண்ணோன்னா பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதையே எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஏலக்காய், இது எல்லாமே தான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அடுப்பில் வந்து பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு பாலை வச்சு காய்ச்சி வச்சுட்டோம். அடுத்து வந்து ஒரு பெரிய டவராக எடுத்து வச்சுருக்கேன். டவரால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 பாட்டில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஹீட் பண்ணோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி குட்டி ஐட்டம்லாம் சீரகம், சோம்பு அதெல்லாம் போடுவோம்ல, பட்டை, லவங்கம், இது எல்லாமே போட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே, அதாவது கருகவும் கூடாது அதே நேரம் வறுபடணும், அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நான், எங்கள் அண்ணி, அப்புறம் எங்கள் அத்தை, இது எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 kg பிரியாணி வந்து பெரிய லெவலில் செஞ்சோம். இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய லெவலு. 4 kg பிரியாணி வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு. லைட்டாக வந்து கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம கொஞ்சோடனே வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இன்னமும் நல்லா வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா நெய்யை வதக்கிக்கலாம், சாரி வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு அந்த இருந்த கருவேப்பிலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணோடனே நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ வந்து கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா வந்து சுருளை சொல்ல வதங்கணும். அப்போ தான் வந்து நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக வரும். நம்ம இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்ட பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா கிண்டிகிட்டே இருங்க எப்பயுமே. அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த தக்காளியை இப்போ ஆட் பண்ணிடலாம்.
தக்காளியுமே அப்படியே ஆட் பண்ணி அந்த ஜூஸோடு ஆட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு, இப்போ நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எல்லாமே கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரி பருப்பை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா தூள் தூளாக வச்சுக்கணும். அந்த இப்போ மிக்சியில் அரைச்ச வந்து அந்த முந்திரி பருப்பை நம்ம இதில் ஃபுல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம வந்து ஃபுல் அந்த நெய் வந்து ஃபுல் பாட்டிலுமே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே என்னென்னா கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம ஆஞ்சி கழுவி வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து அதை வந்து ஃபுல்லாத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு கட்டு வச்சுருந்தோம், கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு. ஸோ ரெண்டையுமே வந்து நாங்கள் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டோம், ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுவுமே நல்லா அந்த இது நல்லா சுருள் சுருளை வதங்கிக்கணும். ஃபுல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு நான் வந்து சில்லி பவுடர் ஒரு பாக்கெட்டும் பிரியாணி மசாலா வந்து ஒரு பாக்கெட்டும் வந்து நாங்கள் ஆட் பண்ணோம். ஸோ டோட்டலி டூ ரெண்டு பாக்கெட்டு ஈக்குவல் காரம் வந்து செம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் 4 கிலோ பிரியாணி செய்கிறவங்க நம்ம ஆச்சி மசாலா இருக்குது தெரியுமா, அதில் வந்து ஒரு பாக்கெட் சில்லி பவுடரும் நம்ம ஒரு பாக்கெட் பிரியாணி அந்த ஆச்சி பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம கரெக்டாக இருந்துச்சு காரம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நல்லா வந்து இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து நல்லா வதக்கினோடனே அடுத்து வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. தூங்குப்பா தூங்கு, இல்லை தூங்கிடும், இன்னப்போ இன்னப்போ போ ஆச்சிக்கிட்ட போ, அதுக்கு வேர்க்குதுமா ஃபேனில் பாரு, ஆச்சு ஃபேன் போடுறேன் வா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த தயிர் ஒரு 2 கப் வச்சுருந்தோம்ல, அந்த 2 கப்பையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். கிண்டிகிட்டே இருந்தோடனே அந்த மசாலா தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து அந்த பிரியாணி மசாலா வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிடுது. ஸோ வந்து நல்லா வந்து மசாலாவை கிண்டிக்கிட்டே இருக்குதுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நல்லா வந்து அந்த மசாலா வெந்த பிறகு பிரியாணி மசாலா அந்த வாசனைலாம் போன பிறகு நம்ம வந்து சிக்கனை வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி நம்ம வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் மசாலாவில் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ரெண்டு கொதிக்கு வச்சோடனே நமக்கு சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு ரெண்டு கொதி வந்து வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம ரைஸ் போடணும். இப்போ இந்த மசாலாலேயே வந்து நாங்கள் நல்லா கிண்டி விட்டு சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இப்போ வந்து நாங்கள் வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம வந்து 4 கிலோ அரிசியை வந்து ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, ஈக்குவல் டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தோம். அந்த ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வேக வச்சு தம் போட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ சூப்பரான வந்து பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் பண்ண பிரியாணி. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு, உறுதி உறுதியாகவும் வந்துருந்துச்சு. எங்கடா அரிசி போட்ட வீடியோலாம் காணோன்னு நினச்சிருப்பீங்க, அரிசி போட்ட வீடியோலாம் எங்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பார்சல் பண்ணிட்டுருக்காங்க. வரவங்களுக்கு அப்படியே கெஸ்ட்டு இதெல்லாம் ஒரு அப்படியே கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தையும் பேக் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ளாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.